Hi friends, welcome to Full Man Channel. So in this video, we have already week வந்த பேபியோட டெவலப்மென்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நான் வந்து இப்போ வந்து அது ரொம்ப போர் அடிக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஒரே ஓரலாக ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன். நார்மலாக நியூபார்ன் பேபிஸ்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஒவ்வொரு குழந்தையும். அதில் ஏற்படுற சின்ன சின்ன டவுட்ஸ் பற்றி தான் இப்போது அந்த ஒரு வீடியோலையும் இன்னொரு வீடியோ நான் கிளியர் பண்ணுவேன். இந்த நியூபார்ன் பேபிக்கு ஆக்சுவலாக மியூசிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து அவங்க வந்து அந்த மியூசிக்லாம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள், கிளிகிழப்புக்கு இந்த மாதிரியெல்லாம், ஸோ நாய் குலைக்கும் போதோ வேக்கம் கிளீனருடைய சவுண்டுக்கோ பெல்லுக்கோ அதுக்கெல்லாம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆஃப்டர் 2 மந்த்துக்கு அப்புறமா, 40 டேஸ்க்கு அப்புறமா. அடுத்து வந்து நார்மலாக ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டு தான் இருக்கும். அதுவே ரொம்ப அழுதுகிட்டு பால் எதுவுமே குடிக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு பெயின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், உங்களுக்கு வயிற்றில் கூட வலி இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க பால் குடிக்காமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பீடியாட்ரிஷியன் கிட்டே நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா குழந்தை அழுகுது அப்படின்ட்டு நம்ம வச்சுருக்கிறத விட போய் அவங்கள்ட்ட போய் சஜஷன் கேட்டோன்னா அவங்கள ஒரு சிறப்போ இல்லை ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் தாமதிக்காமல் குழந்தை அழுதுச்சு பால் குடிக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நியூபார்ன் பேபிக்கு வந்து இந்த தலையில் வந்து பொடுகு மாதிரி இருக்கும். அதாவது செதில் செதிலாக இருக்கும். பொடுகு கிடையாது, தொட்டில் தொப்பின்னு சொல்லுவாங்க, கிராடல் கேப். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த தொட்டில் தொப்பிங்கிறது ஒரு அலர்ஜி தோல்னு சொல்கிறது. இது வந்து சிகப்பு நிறமாகவும் இல்லை மஞ்சள் நிறமாகவும் இருக்கும். இது வந்து செதில் செதிலாக இருக்கும். குழந்தையோட தலை உச்சந்தலையில் இருக்கும். இது உச்சந்தலையிலேருந்து இறங்கி பூர்வம், மூக்கு, கழுத்து, இடுப்பு, அக்கில், கண் இந்த மாதிரியான இடங்கள்லையும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தொட்டில் தொப்பி இருக்கிற இடத்துல அரிப்பு உணர்வு ஏற்படும். இதனால் உங்கள் குழந்தைக்கு வந்து அந்த இடத்துல கை கொண்டு போய் நல்லா வந்து சுரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் அந்த இடம் கீறி ரொம்ப செவந்து அதுலேருந்து ரத்த போக்கும் ஏற்படலாம். இதனால் அந்த தொற்று கூட பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆயில் மசாஜோ அப்படி இல்லைனா பெட்ரோலியம் ஜெல் யூஸ் பண்ணியோ குழந்தையோடைய தலையிலையோ இந்த தொட்டில் தொப்பி எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி விடலாம். இந்த தொட்டில் தொப்பிங்கிறதுக்கு நம்ம வீட்லேயே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோடைய மண்டையில் குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். அதாவது ப்ரெஷ்னால் நம்ம டூத் ப்ரெஷ் ரொம்ப மைல்டாக இருக்கணும். பேபி டூத் ப்ரெஷ் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் ஷாம்பு அதுக்கப்புறமா ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரிமூவ் ஆகும். அடுத்து ஸ்கின்ல எப்போதுமே கொஞ்சம் ஆயில் வந்து இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்பவும் பிசுபிசுன்ட் இல்லாமல் மைல்டாக வச்சுக்கோங்க. அண்ட் டெய்லி வந்து தலையை வந்து குளிக்க வச்சுருங்க குழந்தைக்கும். அதை விட பெஸ்ட்டு மெடிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெஸ்ட் மில்க் எடுத்து நீங்கள் தலையில் தடவிக்கோங்க குழந்தையோட தலையில். ஸோ அந்த தொட்டில் தொப்பி இருக்கிற இடத்துல தடவினீங்கன்னா அது வந்து நாளடைவில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இதெல்லாமே குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக குழந்தைய வந்து ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க வைங்க. ஆயில் மசாஜ் வந்து நம்ம பண்ணுறதுனால குழந்தையோட ஸ்கின் ட்ரை ஆகாமவும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து குழந்தை நார்மலாக செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் குப்பை இருக்கப்படுக்கும். 6 மாதத்தில் நம்ம உட்கார வைக்கணும். 8 அல்லது 10 மாதத்துக்குள்ளே நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். அதில் கூடவே வேக்சின்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். வேக்சினுக்கு நான் ஃபுல்லாக ஒரு வீடியோஸே போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய கவனம் எல்லாமே குழந்தை மேலே தான் இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு தாய்க்கு தெரியும் எப்படி என்ன பார்த்துக்கணுன்ட்டு. அப்படி உங்களுக்கு தெரிலன்னா உங்களுடைய அம்மாட்ட கேளுங்க, அவங்க நல்லா கிளியராக சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் எப்படி இருக்க போதுன்னா, இப்போ குழந்தைக்குடைய உடல் நலத்தை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து மனநலம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஆஃப்டர் 4-5 இயர்ஸ்க்குள்ள குழந்தைகளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்குள்ள ஷேர் பண்ண போகிறேன். இதை பற்றி நான் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி நிறையா நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.